சாதி என்பது வெறும் பண்பாட்டு தளத்தில் செயல்படுகிற ஒரு காரணி மட்டுமல்ல உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஓட்டாண்டிகளாக நாட்டுடைய பொதுவாரியான மக்களை வைத்திருந்து நூற்றாண்டு காலமாக அவருடைய உழைப்பை சுரண்டுவதற்காகத்தான் சாதி இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்க கோலாயர்கள் வந்தார்கள் வெள்ளையர்கள் வந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் போர்ச்சுகீஸ் எல்லோ யார் வந்தாலும் கிராமப்புறத்தினுடைய சாதி ஆதிக்கம் என்பது மாற்றமடையாமல் யார் ஆட்சியில் இருந்தாலும் கிராமத்தினுடைய ஆட்சி என்பது உண்மையில் நில உடமையாளரின் கையில் இருக்கிறது அதுதான் சாதியினுடைய ஆட்சியாக இருக்கிறது என்று இந்தியாவுடைய நில உடமையில் இந்தியாவுடைய செல்வ ஆதாரங்களில் இந்தியாவுடைய சொத்துக்களில் வெறும் 7% மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டார் பொருளாதார பிரச்சனைக்காக போராடுகிற அதே நேரத்தில் சமூக ஒடுக்குமுறைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் எங்களுடைய பிரதானமான அரசியல் பணியாக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்வைக்கிறோம் எங்கே சாதியானவ படுகொலை நடைபெற்றாலும் எங்கே சாதியின் பெயரால் உயிர் பறிக்கப்பட்டாலும் எங்கே சாதியின் பெயரால் குடிசைகள் கொளுத்தப்பட்டாலும் எங்கே சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட மக்களின் உடைமைகள் அழிக்கப்பட்டாலும் நிச்சயமாக நான் பெருமையோடு சொல்வேன் அந்த இடத்தில் முதல் கால் படுகிறீர்கள் அது கம்யூனிஸ்டினுடைய பாதமாகத்தான் இருக்கும் சாதியற்ற சமத்துவ சமூகத்தை படைத்திட வேண்டும் என்கிற உயர்ந்த கனவோடு போராடி வருகிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி இயக்கங்கள் இந்த மண்ணிலே நூற்றாண்டுகளை கடந்து நூறாண்டு கால இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்டுடைய உளப்பூர்வமான கனவாக சாதி ஒடுக்குமுறைகளை ஒழிப்பதும் சாதியற்ற சமத்துவ சமூகத்தை படைப்பதும் எங்களுடைய இன்றைய நேற்றைய கனவில் நூற்றாண்டு கால கனவு இந்த கனவுகளை நினைவேற்றுவதற்காக நாட்டில் வேறு எந்த இயக்கம் செய்யாத அளவிற்கு மாபெரும் உயிர் பணிகளை தியாகங்களை செய்த இயக்கம் என்று கேட்டால் அது நிச்சயமாக சொல்ல முடியும் செங்கோடி இயக்கம் தான் அத்தகைய மகத்தான தியாகங்கள் எல்லாம் உயிர் பணி உள்ளிட்ட இந்த மண்ணிலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கும் கூட எங்களுடைய மிகப்பெரிய கனவாக சாதியற்ற சமூகத்தை நாங்கள் கனவு காண்கிறோம் சாதி ஒழிப்பு என்று சொன்னால் அது ஏதோ மனிதர்களுக்குள்ளே மனமாற்றம் ஏற்பட்டுவிட்டால் ஒழிந்து விடும் என்று நாங்கள் நினைக்கவில்லை அறிவியல் பூர்வமாக சாதி இருப்பதற்கான காரணங்கள் ஒழிக்கப்படாமல் சாதியை ஒழிக்க முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை எனவே மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில சாதி இருப்பதற்கான காரணங்களை ஒழிப்பதற்கு நாங்கள் இந்த மண்ணில் களமாடி வருகிறோம் சாதி ஏன் இந்த மண்ணில் இருக்கிறது என்று கேட்டால் ஒரு கம்யூனிஸ்ட் நிச்சயமாக இப்படித்தான் பதில் சொல்வார் சாதி என்பது வெறும் பண்பாட்டு தளத்தில் செயல்படுகிற ஒரு காரணி மட்டுமல்ல சாதி என்பது மேலானவர்கள் கீழானவர்கள் என்று மனிதர்களை பாகுபடுத்தி வைத்திருக்கிற வெறும் கோட்பாடு மட்டுமல்ல அது நாட்டினுடைய பெருவாரியான உழைக்கும் மக்களை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தி கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தி அவருடைய உடைமைகளிலிருந்து அப்புறப்படுத்தி உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஓட்டாண்டிகளாக நாட்டினுடைய பெருவாரியான மக்களை வைத்திருந்து நூற்றாண்டு காலமாக அவருடைய உழைப்பை சுரண்டுவதற்காகத்தான் சாதி இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்கிறது எனவே சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதி இருப்பதற்கான காரணங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் கம்யூனிஸ்டுகளுக்கு சாதியை பற்றி தெரியாது என்று சொல்வார்கள் எங்களுக்கு மட்டுமல்ல 1853 எங்களுடைய பேராசான் மார்க்ஸ் இந்தியாவுடைய சாதியை பற்றி குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட அளவிற்கு இதுவரை யாரும் சொல்லவில்லை என்று நான் உறுதியோடு சொல்வேன் மார்க்ஸ் குறிப்பிட்டார் 1853 இந்தியாவை பற்றி பேசுகிற போது இந்திய சமூகம் ஒரு தேங்கிய சடப்பொருளை போல் இருக்கிறது இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக குழுக்கள் பிளவுபட்டு சாதிகளால் பிளவுபட்டு இங்கே இந்த சமூகம் என்பது தேங்கி கிடக்கிறது என்று மார்க்ஸ் குறிப்பிட்டார் நண்பர்களே ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட நிர்ணயிப்பது இன்றைக்கும் கூட சாதி எப்படி உயிர் வாழ்கிறது என்று நான் பார்க்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் மிக அற்புதமாக சொல்வார் சாதி என்பது சடங்கு சம்பிரதாயங்களில் வாழ்கிறது சாதி என்பது பழக்க வழக்கங்களில் வாழ்கிறது என்று சொல்வார் நாங்கள் இந்த இரண்டையும் இணைக்க விரும்புகிறோம் பழக்க வழக்கங்களில் சடங்கு சம்பிரதாயங்களில் சாதி வாழ்கிறது மறுபுறத்திலே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளிலே சாதி வாழ்கிறது எனவே இரண்டையும் ஒரு சேர ஒழிப்பதற்கான ஒரு போராட்டத்தை இந்த மண்ணில் நாங்கள் நடத்துகிறோம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்திய மண்ணிலே 1000 ஆண்டு காலமாக 2000 3000 ஆண்டு காலமாக இருக்கிற இந்த சாதியினுடைய வேர் எங்கே புதிந்திருக்கிறது
இந்திய சமூகத்தில் சுயதேவை பூர்த்தி கிராமங்கள் என்கிற ஒரு பொருளாதார வகைப்பாட்டை சொல்வார்கள். ஏறத்தாழ 2000 ஆண்டு காலம் நீடித்த சுயதேவை பூர்த்தி கிராமங்கள் என்கிற நம்முடைய கிராமப்புறங்கள் எவ்வாறு இருந்தன? இந்த கிராமத்தினுடைய நிலங்கள் முழுவதும், அதுவும் குறிப்பாக பாசன நிலங்கள் முழுவதும் உயர் சாதியினர் கையிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். வறண்ட நிலங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கையிலே. எனவே உயர் சாதியினர் கையிலே பாசன நிலங்கள், விளையாத மானாவாரி நிலங்கள் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் கையிலே. இந்த இரண்டு பிரிவினருக்கும் தொண்டூரியம் செய்வதே இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான உழைக்கும் சாதிகளின், ஒடுக்கப்பட்ட சாதிகளின் கடமையாக இருந்தது. இந்திய சமூகம் மாற்றமில்லாமல் நீடித்தது. முகலாயர்கள் வந்தார்கள், வெள்ளையர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்ச்சுகீஸ் எல்லோ யார் வந்தாலும் கூட இந்த கிராமப்புறத்தினுடைய சாதி ஆதிக்கம் என்பது மாற்றமடையாமல் நின்றது. இந்தியாவை பற்றி ஆய்வு செய்த எல்லா ஆய்வாளர்களும் அந்த முடிவுக்கு தான் வருகிறார்கள். 1800களில் இந்தியாவினுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையை ஆய்வு செய்த ஒரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய மிகப்பெரிய உயர் அதிகாரி மேஜர் மெட்காப் குறிப்பிடுகிறார், எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் குறிப்பிடுகிறார், இந்தியாவுடைய கிராமப்புறங்கள் மாற்றமின்றி இருக்கிறார். வெள்ளைக்காரர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு முன்னால் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் முகலாயர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் போர்ச்சுகீசியர் வந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் மங்கோலியர்கள் வந்தார்கள். யார் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் கிராமப்புற சமுதாயம் மாறாமல் அப்படியே இருக்கிறது என்று அந்த ஆய்வை முடிக்கிற போது அவர் சொல்கிறார், யார் ஆட்சியில் இருந்தாலும் கிராமத்தினுடைய ஆட்சி என்பது உண்மையில் நில உடமையாளர்களின் கையில் இருக்கிறது, அதுதான் சாதியினுடைய ஆட்சியாக இருக்கிறது என்று நாங்கள் குறிப்பிடவில்லை, மேஜர் மெட்காப் என்கிற ஒரு வெள்ளையர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி என்ன? இன்றைக்கு விடுதலை இந்தியாவில் கூட நம்முடைய கிராமப்புறங்களில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? கிராமங்களில் இருக்கிற இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு காரணம் என்ன? இன்றைக்கும் கூட மேஜர் மெட்காப்பினுடைய நிர்ணயிப்பிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் பேராசன் மார்க்சினுடைய நிர்ணயிப்பிலிருந்து நம்முடைய கிராமப்புற சமுதாயம் மாறவில்லை. இன்றைய கிராமப்புறத்தினுடைய நில உறவில் மாற்றம் ஏற்படவில்லை. மிக சமீபத்தில் 1921 எடுக்கப்பட்ட ஆய்வு குறிப்பிடுகிறது, இந்தியாவுடைய நில உடமையில், இந்தியாவுடைய செல்வ ஆதாரங்களில், இந்தியாவுடைய சொத்துக்களில் வெறும் 7% மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கையில் இருக்கிறது என்று குறிப்பிடும். எனவே கிராமப்புறத்தினுடைய ஆதிக்கத்திற்கு காரணம் இன்றைக்கும் கூட உடமை ஏதுமற்று உழைப்பை மட்டும் நம்பி பிழைக்கக்கூடிய விதத்தில் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்பதுதான் கம்யூனிஸ்டுகள் உலகத்துக்கு சொல்கிற செய்தியாக இருக்கிறது. எனவேதான் பொருளாதார பிரச்சனைகளில் மையம் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக போராடுகிறோம். பொருளாதார பிரச்சனைக்காக போராடுகிற அதே நேரத்தில் சமூக ஒடுக்குமுறைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் எங்களுடைய பிரதானமான அரசியல் பணியாக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே எங்கே சாதியானவ படுகொலை நடைபெற்றாலும், எங்கே சாதியின் பெயரால் உயிர் பறிக்கப்பட்டாலும், எங்கே சாதியின் பெயரால் குடிசைகள் கொளுத்தப்பட்டாலும், எங்கே சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட மக்களின் உடைமைகள் அழிக்கப்பட்டாலும், நிச்சயமாக நான் பெருமையோடு சொல்வேன், அந்த இடத்தில் முதல் கால் படுகிற ஒரு கால் என்று கேட்டால் அது கம்யூனிஸ்டினுடைய பாதமாகத்தான் இருக்க முடியும். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இப்படி இந்த களப்பணியோடு இணைத்து மக்கள் மத்தியில் ஒரு அறிவார்ந்த பணியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற முறையில் தான் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். நிச்சயமாக இந்த மாநாடு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். அம்பேத்கர் அவர்கள், அவருடைய மிக நெருக்கமான ஒரு தலைவரான ராணடே என்பவருடைய நினைவு நாளில் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துவார். அதை நான் குறிப்பிட்டு விடைபெற விரும்புகிறேன். அந்த சொற்பொழிவிலே அம்பேத்கர் பேசுவார், இந்த நாட்டின் அரசியல் பணி என்பது வேறாக இருக்கிறது, சமூக சீர்திருத்த பணி என்பது வேறாக இருக்கிறது, சமூக சீர்திருத்தம் செய்வது இயக்கங்களின் வேலையாக இருக்கிறது, அரசியல் பணி செய்வது அரசியல் கட்சிகளின் வேலையாக இருக்கிறது. நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இந்த நாட்டில் உண்மையான மெய்யான அரசியல் பணி என்பது சமூக சீர்திருத்த பணிதான் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு அம்பேத்கரே வந்திருந்து சமூகத்தை ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையில் சமூக சீர்திருத்தம் என்கிற அந்த பணியை அரசியல் பணியோடு இணைத்து செய்கிற ஒரு இயக்கம் எது என்று கேட்டால் அது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் என்பதை நாம் உணர முடியும். எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய போராட்டங்களில் சரிபாதியை நாங்கள் இந்த சமூக நீதிக்காக, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அத்தகைய பாரம்பரியம் எங்களுக்குரியது என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த முறையில் தான்
தமிழ்நாட்டில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக களமாடுகிற அதே நேரத்தில் அனைத்து பகுதி உழைக்கும் மக்களையும் சாதியை கைவிடுங்கள் என்று உரிமையோடு நாங்கள் கேட்கிறோம். சில கட்சிகள் பேரிலே பாட்டாளி என்று வைத்திருக்கலாம், ஆனால் நான் இந்த மேடையிலிருந்து குறிப்பிடுகிறேன், அசல் பாட்டாளியின் கட்சி இந்த செங்கோடி இயக்கம் தான் என்பதை நாடறியும். அந்த உரிமையோடு நாங்கள் கேட்கிறோம். உழைக்கும் மக்களே, நாம் நிறத்தில் ஒன்றாக இருக்கிறோம், நாம் செய்கிற வேலைகளில் ஒன்றாக இருக்கிறோம், நம்முடைய குடியிருப்புகளில் ஒன்றாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்வாதாரம் ஒன்றாக இருக்கிறது. இவையெல்லாம் இருக்கிற போது முதலாளிகளின் சாதி, ஆண்டைகளின் சாதி அல்லது ஆட்சியாளர்களுடைய சாதி நம்மளை பிளவுபடுத்துகிறது. சாதியை தூக்கி எறிவோம், சாதியை தூக்கி எறிந்துவிட்டு உழைக்கும் மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு வர்க்கமாய் தொழிலாளிகளாய் விவசாயிகளாய் ஒன்றிணைவோம். இந்த நாட்டை ஒரு வளமான பூமியாக மாற்றுவதற்கு சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற மெய்யான அக்கறையோடு நாங்கள் கேட்கிறோம். சாதியை கைவிடுவோம், ஒரு புரட்சிகர இந்திய தேசத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.